முழு எபிசோட்களையும் இலவசமாக Zee5ல பாருங்க, இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. எப்படி இருக்க? எப்படி இருக்கேன்னா நல்லா தான் இருக்கேன். எதுக்கு அப்படி கேக்குற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான பாத்தோம். பரவாயில்ல, இன்னொரு தடவை கேட்டேன், அதனால என்ன தப்பு இருக்கு? நல்லா இருக்கேன் கேட்டேன். நல்லா இருக்கேன். இல்ல வர லேட் ஆகிட்டேன். நீங்க எல்லாம் எந்திரிக்க லேட் பண்ணவே மாட்டீங்களா? எழுந்திருக்கிறதுக்கா? அதாவது காலையில நான் பிராக்டிஸ் போகும்போது நீங்க ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருந்தீங்க, நான் திரும்பி வரும்போது தூங்கிட்டு இருந்தீங்க. ஒரு நாள் நீ சீக்கிரமா பிராக்டிஸ் போயிருக்கலாம்ல. ஓ ரியலி? ஆமா ரிஷப், நான் இப்பெல்லாம் ரொம்ப மாறிட்டேன். நானா? யா. அப்படியா? ஏன்னா இவ்வளவு நாளா நீ தான் என்னோட ரூம்க்கு வந்து பிராக்டிஸ்க்கு என்னை எழுப்பி அனுப்புவேன். ஓகே, இதுக்கு முன்னாடி என் மேல கேர் இருந்து, ஆனா இப்போ உனக்கு அந்த கேர்லாம் இல்ல. என்கிட்ட வந்து பொறுப்பா என்ன வேணும் ஏது வேணும்னு கேப்பேன், இப்பெல்லாம் கேக்குறதே இல்ல. என்னடா இவன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கேக்குற கேள்வியா இது? என்னடா நீ, உனக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு, இப்ப உன் ரூமுக்கு நாக் பண்ணாம வந்தா நல்லாவா இருக்கும் சொல்லு. அதுவும் கரெக்ட் தான், உனக்கு வைஃப் இருக்கா, அவ உன்னை எழுப்புவால ரொம்ப நல்லா இருக்கும்ல. பாசமா எழுப்புவா, நீ பிராக்டிஸ்க்கு போவ, திரும்ப வந்ததுக்கு அப்புறம் உனக்கு ஜூஸ் கிடைக்கும், எவ்வளவு கேர் இருக்கும். சூப்பர். நான் கேர் பண்றதுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் உனக்கு கிடைச்சிருச்சுல. சரியா சொன்னா, அவ்வளவுதான், உன் லைஃப் செட்டில் ஆயிடும். என்னது லைஃப் செட்டில் ஆயிடுமா? அதெல்லாம் ஏற்கனவே நல்லாவே ஆயிடுச்சு. என்ன சொல்ற நீ? அங்க பாரு, சொன்னதும் பிரீதா வந்துட்டா. அண்ணி வந்துட்டாங்க. கரீனா, பிரீதா வந்துட்டா. அந்த மோதிரம் வச்சிருக்கிற தட்டை எடுத்துட்டு வா, சீக்கிரம் எடுத்துட்டு வா. ஷோலினும் கிருத்திகாவும் அந்த தட்டை எடுக்க போயிருக்காங்க. சரி, வெரி குட், நீ சீக்கிரம் வா. முதல்ல உங்க எல்லாருக்குமே நான் என்னோட நன்றிகளை சொல்லிக்கிறேன். நீங்க எல்லாருமே உங்களோட டைம் ஒதுக்கி என்னோட மருமக பிரீதாவோட ஃபங்க்ஷனுக்கு மறுபடியும் வந்திருக்கீங்க. ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இப்போ நேரத்தை வீணாகாம இந்த ஃபங்க்ஷனை ஆரம்பிக்கலாம். உங்களுக்கே தெரியும்ல, வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா பெரியவங்க தான் ஆரம்பிப்பாங்க. அதனால அத்தை வாங்க, நீங்க தான் வந்து இந்த சடங்கு ஆரம்பிக்கணும். ராக்கி, பெரியவங்க விஷயத்தெல்லாம் தயவு செஞ்சு விடுங்க. இப்பெல்லாம் கணவன் தான் மனைவிக்கு ரொம்ப முக்கியமா இருக்காங்க. அதனால கரணே இந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணி வைக்கட்டுமே. ஒவ்வொருத்தரா எதுக்காக பாக்கணும், எல்லாருமே ஒன்னாவே பாத்துடலாம். ராணு சொல்றது சரிதான். சரி அத்த கரண். ஆனா என்னோட முகத்தை தான் எல்லாரும் பாத்துட்டீங்கல்ல. ஆட, உன்னை பாக்குறத பத்தி சொல்லல, பிரீதாவுடைய முகத்தை பாக்குறத பத்தி சொல்றோம். நீ போய் இவ முகத்தை பாக்கணும். அவளோட முகத்தையே நான் ஏற்கனவே பாத்துட்டேன். கரண், நீ பிரீதாவோட முகத்தை எப்பயோ பாத்துட்டேன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா சடங்கு படி பார்த்தா, முறைப்படி பார்த்தோம்னா புது மருமகளோட முகத்தை பாக்குறது சடங்கு. வாப்பா, முதல்ல நீ தான் முகத்தை பாக்கணும். போடா, போ போ போ. யா யா, ஓகே. அட, என்ன இது, வெறும் கையோட பிரீதாக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்திருக்க. முதல் முறையா வைஃப பாக்கும்போது வைஃபுக்கு கிஃப்ட் கொடுக்கணும். இப்ப எதுக்கு கிஃப்ட் எல்லாம்? ஐ மீன், நான் இவளுக்கு என்னோட வீடு, என்னோட ரூம் மொத்தத்தையும் கொடுத்துருக்கேன், ஏசி ரிமோட்டையும் கொடுத்துட்டேன், இதுக்கு மேல என்ன தரணும்? முழு எபிசோட்களையும் இலவசமாக Zee5ல பாருங்க, இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க.